அன்புடன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் திருநள்ளார் சனீஸ்வர பகவான் கோயில், ரொம்ப விசேஷமான கோயில், ரொம்ப பவர்ஃபுல் கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த திருத்தலம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தான். இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் போகலாம், யாரெல்லாம் போகக்கூடாது, எந்தெந்த ராசிக்காருக்கெல்லாம் உகந்த திருத்தலங்கள் சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2023 சனி பயிற்சி வந்தது. இந்த சனி பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நல்ல பலன்கள் தரக்கூடிய சனி பயிற்சின்னு சொல்லி சாஸ்திரப்படி சொல்லப்பட்டாலும், ஏன்னா சனி பகவான் கும்பராசியில் சொந்த வீட்டில் வந்து உட்காந்துருக்கார், அதனால் அவரால் எந்த பாதிப்பும் எந்த ராசிக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டாலும், சில ராசிக்கு நல்ல பலன்களையும் சில ராசிக்கு தீய பலன்களையும் சில ராசிகளுக்கு ஓரளவுக்கு நன்மையும் தீமையும் கலந்தா போல தான் இருக்குது. இதெல்லாம் சொல்லப்பட்டாலும் சனி பகவான் நீதிமான், அவர் வந்து எந்த வீட்டில் உட்கார்ந்தாரோ அந்த வீட்டுக்கு தேவையான அந்த இடத்துல என்ன வேலை செய்யணுமோ கண்டிப்பாக செஞ்சே தீரும். ஒரு ஏழரை சனி வந்துட்டுருக்கு 12 இடத்துல, ஒரு ராசியில் 12 இடத்துல, இப்போ மீன ராசிக்கு விரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அப்போது வந்து பார்த்திங்கன்னா பொருள் நஷ்டம், பண விரியம் இதெல்லாம் நடக்கும். அப்போ விரியம் சொன்னால் நீங்கள் தவற எடுத்துக்கூடாது, சுப விரியமாகவும் இருக்கலாம். வீடு வாங்குவாங்க, வீடு வாங்கினா கண்டிப்பாக கடன் வாங்குவாங்க, இது மாதிரி கடன் பிரச்சனைகள் உண்டாக்கும். இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள், இது மாதிரி வந்து சனி பகவான் சில இடத்துல வந்து உட்காரும்போது தீய பலன்கள் தரும்போது இது மாதிரி சில பாதிப்பெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். கும்பராசியில் உட்காந்துருக்கா, சொந்த வீட்டில் உட்காந்துருக்கா, எதுவும் செய்ய மாட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம நினைப்பதே தவறு. ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் இருந்தாலும் அவர் செய்ய வேண்டியதை கண்டிப்பாக செய்வார். திருநள்ளார் போங்க, சனி பகவான் உங்களுக்கு சரியில்லை. ஏன்னா மெயினான கோயில் திருநள்ளார் தான், சனி பகவானுக்கு உகந்த தலம் வந்து திருநள்ளார், பழமையான கோயில். திருநள்ளார் போயிட்டு சனீஸ்வர பகவானை வணங்கிட்டு வாங்க. இது பொதுவான கருத்து, அது உண்மைதான், ரொம்ப சிறப்பான கோயில் தான். ஆனால் சில ராசிக்காரர்களுக்கு அந்த திருநள்ளார் போயிட்டு வந்தால் சில கஷ்டங்கள், சில விபத்துக்கள் இதெல்லாம் வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு அதிபதி இருக்கு. சில கோயில்கள் சில ராசிக்காரர்களுக்கு ஒத்து வராது. எல்லா கோயிலுக்கும் போகலாம், எந்த கோயிலுக்கெல்லாம் போகலாம், சனி பகவான் வணங்கலாம். இது மாதிரி சனி தாக்கம் இருக்கும்போது உங்கள் ஜாதகப்படி, இப்போ நீங்கள் ஒரு உங்கள் ஜாதகத்தை உங்கள் ஜாதகக்காரர்கிட்ட பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு டைம் சரியில்லை, சனி பகவானில் உட்கார்ந்த இடம் சரியில்லை. இப்போ பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா 2023 சனி பயிற்சி பார்த்திங்கன்னா மீனராசிக்கு 7 சனி, ஏற்கனவே மகர ராசிக்கு நடந்துகிட்ருக்கு, கும்பராசிக்கு ஜென்ம சனி, இப்போ கடுக ராசிக்கு அஷ்டம சனி. அது மாதிரி ஒரு சில ராசிகளுக்கெல்லாம் சரியான இடத்துல வந்து சனி பகவான் இல்லாதனால சில தீய பலன்கள், சில முன்னேற்றங்கள் தடை இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். இதுக்கு பரிகாரமாக திருநள்ளார் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறது சாஸ்திரப்படி உண்மையானது, ஆனால் சில ராசிக்காரர்களுக்கு போகக்கூடாது. அதே போல் இந்த சனி பகவானை போய் வணங்கிட்டு வர்றது, மற்ற கோயிலில் போய் வணங்கிட்டு வர்றதும் ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது நல்லது, துர்கா தேவிக்கு பூஜை பண்ணுறது நல்லது, பெருமாளை போய் தரிசனம் பண்ணுறது நல்லது. இது மாதிரி பரிகாரம்லாம் பண்ணால் சனி பகவானுக்கு உகந்த பரிகாரமாக அவர் ஏற்றுப்பாருன்னு சொல்லுவாங்க. எளிமையான பரிகாரம் இருக்குது, கோயிலுக்கு போய் நீங்கள் சாமி கும்பிடணும்னு போல அவசியம் இல்லை. ஏழை எளியோருக்கு தானம் கொடுக்கலாம், காகைக்கு எல் சாதம் வைக்கலாம், டெய்லி வந்து காகைக்கு எல் சாதம் வைக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு 2-3 வீடியோவில் கொடுத்துருப்பேன் அதை பற்றிலாம். காகைக்கு சாப்பாடு மட்டும் வைக்கிறதில்லை, தலையாண்ட ஒரு எள்ளு மூட்டை வச்சுட்டு கூட மறுநாள் காத்தில் காக்கைக்கு சாப்பாடு செஞ்சவொடனே முதல் உணவாக எடுத்துக்கணும், சுட சுட வச்சுக்கணும், ஆறுன சாப்பிடாது கலந்து காக்கைக்கு வைக்கலாம். இதெல்லாம் சனி பகவானுக்கு உகந்த பரிகாரம். ஏழை எளியவர்களுக்கு, வயசானவங்களுக்கு, ஊனமுற்றவங்களுக்கு, அது மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கலாம். வெயில் காலம் வருது, கொடை கொடுக்கலாம், செருப்பு இல்லாதவங்களுக்கு செருப்பு, இதெல்லாம் வந்து நீங்கள் அது மாதிரி தானமாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஒரு பரிகாரம் தான். சனி பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார், உங்கள் ஜாதகத்தில் சரியில்லைனாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள், தீய பலன்களை குறைத்து நல்ல பலன்களை தரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள். இறை வழிபாடும் பண்ணலாம். அதே போல் இந்த சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா மகர ராசி கும்பராசி அதிபதியே சனி பகவான் தான், லக்னாதிபதியாக இருந்தாலும், மகர லக்னமாக இருந்தாலும் கும்ப லக்னமாக இருந்தாலும். இந்த திருநள்ளார் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் பல மாற்றங்கள் தெரியும், வேலை இல்லை, திருமணம் கை கூடல, எந்த இதுவாக இருக்கட்டும் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் தெரியும். ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான், திருநள்ளார் போயிட்டு வந்தீங்கன்னா பல மாற்றங்கள் தெரியும், போயிட்டு வரலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி துலாம் ராசிக்கார், துலாம் லக்னமாக இருக்கலாம், ரிஷப லக்னமாக இருக்கலாம், அப்படி இருந்தால் கூட திருநள்ளார் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இவங்களுக்கெல்லாம் ரொம்ப உகந்த கோயில், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு ரொம்ப உகந்த கோயில். இது மாதிரி போய் பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப விசேஷமாக
ஒரு மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் தெரியும். இதே போல் எந்த ராசிக்காரர்கள் போகக்கூடாது. பொதுவாக திருநள்ளாறு வந்து பார்த்திங்கன்னா நாலு ராசிக்காரர்கள் திருநாள் போவது நல்லதில்லை. போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய துன்பங்கள், சில கஷ்டங்கள்லாம் கொடுக்கும். சில பிரச்சனைகள் வந்து எதிர்பார்க்காத பிரச்சனைகள்லாம் உருவாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க, கவனிச்சிருக்க மாட்டீங்க. எந்த நாளில் இந்த ராசிக்காரங்களில் எந்த நாளில் திருநாளர் போயிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலகட்டங்களில் ஒரு சில உங்களுக்கு ஒரு இறக்கம் ஏற்பட்டிருக்கும். அதனால் வந்து மிதன ராசிக்காரர்கள் போகக்கூடாது, கடக ராசிக்கார் போகக்கூடாது, சிம்ப ராசி, கன்னிராசி, இது லக்னமாக இருந்தாலும் சரி, மிதன லக்னமாக இருந்தாலும் சரி, கடக லக்னமாக இருந்தாலும் சரி, சிம்ப லக்னமாக இருந்தாலும் சரி, கன்னி லக்னமாக, திருநள்ளார் கோயிலுக்கு போகிறது ஆள் ஒன்று சிறப்பானது கிடையாது. மற்ற கோயிலெலாம் போகலாம் நீங்கள், மற்ற ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம், சனீஸ்வர பகவானை வழிபடலாம், எல்லா கோயிலும் திருநள்ளார் மட்டும் ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல் இடம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் திருப்பதிக்கு போகக்கூடாது சொல்லிட்டு, அது மாதிரி திருப்பதி மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான இடம் வந்து திருநள்ளார். அங்கே வந்து இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இது செட் ஆகாது, சில தொந்தரவுகள் கொடுக்கும். மற்ற நாலு ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளம் போகலாம் அவங்களுக்கு, அது அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள்னு சொல்ல முடியாது, ஒரு வழிபாடு பண்ணிட்டு வரலாம், உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்பு கொடுக்காது. பாதிப்பு கொடுக்கலனாவே பரவாயில்லையே, நல்லது செய்யலைன்னா நமக்கு தொந்தரவு கொடுக்கலன்னா பரவாயில்லையே, அது மாதிரி போயிட்டு வரலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திருநள்ளார் போயிட்டு வாங்க, உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு தாக்கம் பிரச்சனையாக இருக்குது உங்கள் ஜாதகத்தில், திருநள்ளார் போயிட்டு வாங்க, நானும் போனேங்க குளத்தில் வந்து குளித்தோம், அதுக்கு பிறகு பகவானை தரிசனம் பண்ணுவோம். குளத்தில் குறிக்கிறது நல்லது தான், குளத்தில் குளிச்சுட்டு அங்கேயே துணியெல்லாம் அங்கேயே போட்டு வர்றது தவறு, பாவம். நம்ம கோயிலுக்கு போகிறோம்னா புண்ணியத்தை தேட தான் போகிறோம், நீங்கள் புண்ணியத்தை தேடாமல் பாவத்தை தேடிட்டு வரீங்க, அங்கே உங்களுக்கு துளி அளவுக்கும் பலன் கிடைக்காது. குளம் தீர்த்தம், அங்கே வந்து பார்த்திங்கன்னா குளத்தில் வந்து அது தீர்த்தமாக மதிக்கப்படணும். அதுங்க போய் தண்ணியில் குளிக்கிறீங்க முழுகிறீங்க அந்த துணியெல்லாம் அங்கே போட்டு வர்றது சாசத்தில் அதுமாதிரி கிடையவே கிடையாது. சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் துணியை போட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும்ன்றது சாசத்திலே கிடையாது. அங்கே ஏதோ ஒரு பொய்யான கருத்துக்கள் சொல்லி அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதை விற்பனைக்கு அந்த காசு பணம் ஆக்கிறதுக்காக தவறான உங்களுக்கு இது. அதனால் துணியெல்லாம் அங்கே வந்து போட்டு குளிச்சுட்டு ஈஸ்வரனை சிவனை வழிபாட பயணம், அதாவது நேராக போய் சனீஸ்வரன் பார்க்கக்கூடாது, நீங்கள் சனீஸ்வரன் கோயில் தான் போயிருக்கீங்க அது சிவன் கோயில் தான், சிவனை வழிபட்டுட்டு அம்பாவை வழிபட்டுட்டு பிறகுதான் சனீஸ்வர பகவானை வழிபாட வேணும், அப்போ தான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நன்மை செய்வார். நீங்கள் நேராக சனி பகவானை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் எதுவுமே பண்ண மாட்டார். போயிட்டு பகவானை தரிசனம் பண்ணும் ஃபஸ்ட்டு, சிவனை தரிசனம் பண்ணும், அம்பாவை தரிசனம் பண்ணும், அதுக்கு பிறகு அவங்க உத்தரவோடு நீங்கள் சனீஸ்வர பகவானை போய் வழிபடும் போது சனீஸ்வர பகவான் மன சந்தோஷத்தோடு உங்களுக்கு வந்திருக்க உங்கள் பிரச்சனைகள் என்ன தேவை இருக்கோ எல்லாத்தையுமே உங்கள் குறைகள் தீர்த்து வைக்கிறதுக்கு சனீஸ்வர பகவான் அப்போ தான் அவருக்கு ஃபுல் பர்மிஷன் கிடைக்கும். அது மாதிரி வழிபாட்டு வந்தால் ரொம்ப விசேஷம். முக்கியமாக நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணால் போங்க, எங்கே வேணால் சாமி கும்பிடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், தர்மம் தான தர்மம் தான் ரொம்ப சிறப்பானது, சனீஸ்வர பகவான் ரொம்ப பிடிச்சமானது. இது மாதிரி ஏழைங்களுக்கு தானம் கொடுக்கறது, இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, இது மாதிரிலாம் பண்ணுறது நான் ஏற்கனவே சொன்னேன். எங்கெங்கெல்லாம் தானம் பண்ணலாம் உங்களுக்கு ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாராலேயும் எல்லாமே பணத்தை செலவு பண்ணி பண்ண முடியாது, காசு பணம் இல்லாதவன் என்ன பண்ணுவான், அவங்களால முடிஞ்சது ஏதோ ரோடில் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, குப்பை வாரிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எதனா ஒரு தானம் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுறதே சனீஸ்வர பகவான் தான். உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரி தோஷங்கள் இருந்தாலும் சனி பகவானுடையனால தோஷங்கள் இருந்தால் ஏழரை சனி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களுக்கு துளியளவும் பாதிப்புப்படாது. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்கிறேன் பாருங்கள், இதுலேயே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பழைய காலத்தில் ஒரு ஊரை விட்டு மற்ற ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்கும்போது காட்டு வழியாக வரும்போது அவங்களுக்கு வாகனம் கிடைக்காததுனால ஒரு பாடிய மண்டபத்தில் வந்து ரெண்டு பேர் தங்கிடுறாங்க, நைட் ஆயிடுச்சு. பிறகு அவங்கக்கிட்ட இருக்க உணவை வந்து சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்டுட்டு இங்கே படுத்துட்டு காத்தால் எழுந்து போயிடலான்னு சொல்லிட்டு உணவை பிரிக்கும்போது ஒருத்தர் வரார், அவரும் வண்டி எதுவும் வாகனங்கள் இல்லாத அங்கே தங்கிடலான்னு வராது, அவர்கிட்ட சாப்பாடு இல்லை. அப்போ சொல்கிறார், அவர்கிட்ட பணம் இருக்குது ஆனால் சாப்பாடு இல்லை. அப்போ அவர் கேட்குறார், எனக்கு எதனா உணவு இருந்தால் கொடுங்க, நான் என்கிட்ட காசு நிறைய இருக்குது, நான் இவ்வளோ நான் காசு தரேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, காசு பணம் எங்களுக்கு தேவையில்லை, இருக்கிற உணவை வந்து நம்ம மூணு பேராக பங்கிட்டுக்கலாம் சொல்லும்போது அந்த உணவை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சப்பாத்தி இருக்குது, ஒருத்தர்கிட்ட ஒரு மூணு சப்பாத்தி இருக்குது, மொத்தமே எட்டு தான் இருக்குது, மூணு பேருக்கு எப்படி பிரிப்பீங்க,
ஒம்பதாக இருந்தாலும் மூணு மூணாக எடுத்துக்கலாம். எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்கும்போது வந்தவர் சொல்கிறாரு, ஒரு ரொட்டியை மூணு துண்டாக கட் பண்ணிடலாம். அப்போ எட்டு ரொட்டியை மூணு துண்டாக கட் பண்ணால் 24 ஆகுது. ஆளுக்கு எட்டு துண்டாக எடுத்து நம்ம உணவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. இரவு தூங்கிடுறாங்க. காலை பொழுதில் அவர் எழுந்து காசு கொடுத்தா வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எட்டு வெள்ளி காசு அவங்க தூங்கி இருக்கிற இடத்துல வச்சுட்டு எடுத்துப்பாங்க, அவங்க பிரிச்சுப்பாங்க சொல்லிட்டு அவருக்கு உணவு கொடுத்தாங்களே அந்த நன்றி கடனுக்காக கொடுத்துட்டு போயிடுறார். காத்தால் எழுந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எட்டு வெள்ளி காசு இருக்குது. அதில் சொல்கிறாங்க நாலு காசு எட்டு கொடுத்துட்டு போயிருக்கார் அவர், இருந்தால் நம்ம நாலு நாள் எடுத்துக்கலான்னு. அதில் ஒருத்தர் சொல்கிறார், ஒருத்தர் சொல்கிறாரு நீ மூணு சப்பாத்தி தான் கொண்டு வந்தேன், நான் அஞ்சு கொண்டு வந்தேன், அதனால் வந்து நான் அஞ்சு எடுத்துக்கிறேன், நீ மூணு எடுத்துக்கோன்ற. இதில் ஒரு வாக்குவாதம் நடந்து கடைசியாக ஒரு நீதிபதிகிட்ட போகிறாங்க. அவருடைய உத்தரவு தான், அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு அஞ்சு ரொட்டி கொண்டு வந்தவனுக்கு ஏழு வெள்ளி காசும் மூணு ரொட்டி கொண்டு வந்தவனுக்கு ஒரு வெள்ளி காசும் கொடுங்கன்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்தாரு. இது என்ன வகையில் தீர்ப்பு, அப்பயே பண்ணியிருக்கலாமே, இது வந்து சரியில்லையே அப்படின்னு சொல்லும்போது நீதிபதியை கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ரொட்டியை மூணாக போட்டிங்க, மூணு கொண்டு வந்தவனுக்கு மூணு எடுத்துகிட்டு வந்தான் இல்லையா, ஒரு ரொட்டி மூணாக போட்டால் மூணு துண்டு போட்டால் எத்தனை வரும், ஒம்பது துண்டு வரும். எட்டு துண்டு அவனே சாப்பிட்டுட்டான், ஒரு துண்டு தான் தானம் பண்ணியிருக்கான். ஆனால் அஞ்சு கொண்டு வந்தவனுக்கு அப்படி கிடையாது, அவன் எட்டு சாப்பிட்டான் ஆனால் ஏழு தானம் பண்ணியிருக்கான். அப்போது அவனுக்கு ஏழு வெள்ளிக்காசு, இவருக்கு ஒரு வெள்ளிக்காசு, அதுதான் கரெக்டானது. அது மாதிரி சனி பகவான் நீதிவான், நீங்கள் எந்த அளவுக்கு தர்மங்கள் பண்ணுறீங்களோ நீங்கள் அவரை போய் வணங்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்சது தர்மங்கள் பண்ணிங்க போது சனி பகவானுடைய கருணைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் அதுக்காக பயப்பட வேண்டியதில்லை. சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை இடம் விட்டு இடம் மாறிட்டு தான் இருப்பார், நன்மையும் தீமையும் செஞ்சு கொண்டு தான் இருக்கும். அதனால் வந்து சனி பகவானை பார்த்து யாரும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நேர்மையாக நியாயமாக உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் செஞ்சு வந்தாவே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.